வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கடை சென்னை போரூரிலிருந்து நாம் விளக்கு கடைக்கு புதுசாக இருந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பஞ்சலோக விக்கிரகங்கள் இன்றைக்கும் ஹேண்ட்மேக்காக இருக்கக்கூடிய விஷயம் அதாவது ஒருத்தர் ஒரு மனிதர் உட்காந்து அதுக்கு மோல்டு பிடிச்சி அழகாக அவருடைய கை வேலைகளால் செய்யப்படுறது தான் இந்த பஞ்சலோக விக்கிரகம் ரொம்ப அழகாக மெழுகில் முதல்ல மோல்டு எடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து வார்ப்பில் ஊற்றி செய்வாங்க அஞ்சு உலோகம் கலந்ததுனால தான் இதுக்கு பேர் பஞ்சலோகம்னு இது வந்து ரொம்பவே விசேஷம் சுவாமி கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த மெட்டல்ல தான் உற்சவர் எல்லாமே வச்சுருப்பாங்க இதில் தான் உற்சவர் இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வீட்டில் சாமி அறையில் வச்சு கும்பிட்றதுக்கான மாதிரியான சின்ன சின்ன விக்கிரகங்கள் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக காமாட்சி லக்ஷ்மி அதுவும் தனலக்ஷ்மி அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக வந்திருக்காங்க அது மாதிரி நிறைய விக்கிரகங்கள் நந்தி தேவர் நந்திதேவர் மேலேயே வந்து எப்போதுமே நம்ம வந்து பிரதோஷ நாயகராக பார்ப்போம் இதில் வந்து சிவலிங்கம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகழகாக வித்தியாசமான விக்கிரகங்கள் வந்திருக்கு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பஞ்சலோகத்தில் மூன்று டு நாலு இன்ச்சு உயரத்தில் வந்திருக்கக்கூடிய வாராகி அம்மன் தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்காங்க பீடம் அதில் அம்பல் அவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கிறது அந்த எட்டு கையோட அளவுக்கு ஏத்தாப்பில் அந்த உடம்பு இதெல்லாமே வச்சு பின்னாடி திருவாச்சியோடு வச்சிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது பஞ்சலோகத்தில் புதுசாக வந்திருக்கக்கூடிய வாராகி அம்மன் விக்கிரகம் சின்ன சைஸ் வேணும் ஆனால் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விக்கிரகம் தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு காமாட்சி அம்பாள் அவ்வளோ அழகாக அப்படியே நேச்சரோட ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க காஞ்சி காமாட்சியை அப்படியே தத்ரூபமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் கையில் கரும்பு அந்த கரும்பு எடுத்து வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மலர் தனியாக கொடுத்துருக்காங்க பாசம் அங்குசம் அம்பாள் ரொம்ப அழகாக அர்த்த பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கோலம் ரொம்ப அழகு ரொம்ப நேச்சராகவும் பண்ணியிருக்காங்க குட்டி விக்கிரகம் அதில் அழகாக அந்த சந்திரன் இருக்கிறது கூட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பஞ்சலோகத்தில் ரெண்டரை டு மூணு இன்ச்சில் அம்மன் பிரதோஷ நாயகர் நிறையா பேர் ஆசையாக இருந்த சைஸ் அப்படின்னா அந்த சைஸ் சொல்லலாம் ஒரு ரெண்டு டு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் எனக்கு பிரதோஷ நாயகர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காகவே குட்டியாக இப்போ பிரதோஷ நாயகர் கொண்டு வந்துருக்கோம் இது எல்லாமே பஞ்சலோகத்தில் மினியேச்சர்ஸ் சில மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் ரிஷபாருடன் மேலே சுவாமியும் அம்பாலும் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கோலம் ரொம்ப அழகு நேச்சராகவும் பண்ணியிருக்காங்க நடராஜ பெருமான் ரொம்ப அழகாக பஞ்சலோகத்தில் சிவகாமி அம்பாளோட இந்த நடராஜ பெருமானோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க பஞ்சலோகத்தில் மட்டும்தான் இந்த சுடரும் வந்து இருபத்தேழு வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பித்தளையில் அந்த அளவுக்கு கணக்கெல்லாம் கரெக்டாக வராது ஆனால் பஞ்சலோகத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அது மாதிரி நடராஜர் அப்படின்னாலே அபிஷேகம் பண்ணும்போது அந்த தலையில் ஊற்றக்கூடிய அந்த தேன் அல்லது அபிஷேகம் பால் வந்து தலையில் அப்படியே வழிஞ்சி அந்த கை வழியாக வந்து பாதத்துக்கு வரணும் இதுதான் கரெக்டான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் இந்த நடராஜ பெருமான் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யப்பட்ட நடராஜ பெருமான் அவருக்கு பேராக ரொம்ப அழகாக சிவகாமி அம்பாள் பஞ்சுலோகத்தில் ரொம்ப அழகாக ரிஷபாரூடர் மேலே வந்து சிவலிங்கம் வச்சு நாம் வந்து அழகாக இதை வந்து நம்ம வச்சுக்கலாம் குட்டி சிவலிங்கம் வைக்கலாம் சுவாமியை சிவலிங்கத்தை நந்திய பெருமான் சுமந்து போகிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து திருவாச்சி இந்த திருவாச்சி கலட்டியும் வச்சுக்க முடியும் இந்த பீடத்தில் சுவாமியை வந்து நாம் வச்சுக்கலாம் நந்தியம்பெருமானும் அவ்வளோ அழகு இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் ரொம்ப அழகாக கம்பீரமான ரிஷபாரோட சங்கடங்களை தீர்ப்பால் சமயபுரத்து அம்பாள்னு சொல்லுவாங்க சமயபுரத்து மாரியம்மன் அவ்வளோ அழகாக அஞ்சு இன்ச்சு உயரத்தில் வீட்டில் எனக்கு அம்பாள் வந்து என்னோடய குலதெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம் அவங்களும் நான் வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே அழகா எட்டு திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய அம்பாள் கீழே மூன்று தலை இருக்கும் அதுதான் வந்து மாரியம்மனுக்கும் சமயபுரத்து மாரியம்மனுக்கும் உள்ள வித்தியாசமாக நாங்கள் சொல்லுவோம் கையில் கத்தி கபாலம் எட்டு கரங்கள்லேயுமே ஆயுதம் தாங்கி அவ்வளோ அழகா அம்பாள் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய கோலம் தண்டாயுத பாணி அழகா ஒரு ஆறு இன்ச்சு உயரத்தில் தண்டாயுத பாணி இன்னைக்கு எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க ஏன்னா பழனி ஆண்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விசேஷம்னு சொல்றாங்க பண்டாரம் அப்படின்றது வந்து செல்வ பெட்டகங்களை தன்னகத்தே கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் இதை நிறைய பதிவுகள்ல சொல்லி இருக்கிறோம் நிறைய அளவுகள்ல நம்மள்ட்ட தண்டாயுத பாணி இருக்கிறாரு அப்படின்னாலும் இது ஆறு இன்ச்சு உயரம் நம்மள்ட்ட ஒரு இன்ச்சு உயரத்துல இருந்தே தண்டாயுத பாணி இருக்கிறாரு சிவலிங்கம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் நான் தினமும் நித்தியமும் நான் சிவபூஜை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல பெரிய லிங்கமாகவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த சிவலிங்கம் அழகாக ஆறு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய சிவலிங்கம் நந்தியம் பெருமான் பஞ்சலோகம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா ஹெவியாகவும் இருக்கும் நம்ம அபிஷேக தண்ணி எல்லாமே அழகாக வழிஞ்சு விழுகிற மாதிரி நம்ம இதை ஒரு பீடத்தில் வச்சு பண்ணும்போது இந்த தண்ணியுமே நம்ம அழகாக பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பிரதோஷ நாயகர் பிரதோஷ நாயகர் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சில் எனக்கு பஞ்சலோகத்துல வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே இந்த வாட்டி சின்ன சைஸு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ரொம்ப அழகா பிரதோஷ நாயகர் ஆறு இன்ச்சு உயரத்துல சிவலிங்கம் நிறைய சைஸ்ல நம்மக்கிட்ட கிடைக்கிது பஞ்சலோகத்துல ஒரு இன்ச்சு ரொம்ப குட்டி சிவலிங்கம் நந்தி மினியேச்சர்ல இருந்தே கூட இருக்கு இந்த சிவலிங்கம் மூன்றரை இன்ச்சு உயரம் ரொம்ப அழகா அதுக்கேற்ற அந்த ஹைட்டு வெயிட்டோடு கொடுத்துருக்காங்க அதுக்கேற்றாப்பில் அந்த அகலம் எல்லாமே இருக்கும் நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த தண்ணி ரொம்ப அழகாக வழிஞ்சு வர்ற மாதிரி அந்த ஃபினிஷிங்குமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க செதறாமல் தண்ணி விழுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஏத்தாப்பில் நந்தியம் பெருமானம் ஆறு இன்ச்சு உயரத்தில் அழகாக எட்டு கரங்களோடு இருக்கக்கூடிய அம்மன் திருவாச்சி இல்லாமல் ஆறு இன்ச்சு அப்படின்றது இப்போ வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கும் பஞ்சுலோகத்தில் வரும்போது அம்பாளுக்கு நாம வஸ்திரம் சாத்துறது எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் சரி நம்ம வஸ்திரம் சாத்தி அழகுபடுத்துறதுக்கும் ரொம்ப அழகான விக்கிரகம் வாராகி அம்பாள் ஆறு இன்ச்சு உயரத்தில் ராஜா அலங்கார முருகர் பத்து இன்ச்சு உயரத்தில் திருவாட்சி இல்லாமல் பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் திருவாட்சியோட ரொம்ப அழகா கையில் கிளியோடு இருக்கக்கூடிய கோல் வச்சிருப்பாரு ரொம்பவே கம்பீரமா இருக்கும் அந்த ஒரு தளப்பாக கட்டி கிரீடம் மாதிரி ஒரு தளப்பாக கட்டி அந்த கழுத்துல இருக்கக்கூடிய மாலை கையில அப்படியே வீசி வரக்கூடிய அந்த வஸ்திரம் இது எல்லாமே அழகுதான் அந்த ராஜ கம்பீரத்தோட இருப்பாரு ராஜ அலங்கார முருகர் பத்து இன்ச்சு உயரத்துலையும் பன்னெண்டு இன்ச்சு உயரத்துலேயும் திருவாட்சியோட இருக்கிறதுனால மாலை சாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அலங்காரத்துக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அழகாவும் இருக்கும் இன்னும் கம்பீரமா இருக்கும் சேம் சைஸ் தான் முருகப்பெருமான் ஆனால் திருவாச்சியோடு வரும்போது அதோடய லுக்கு வந்து இன்னும் கம்பீரமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டியாக அழகாக ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தன லக்ஷ்மியாக கீழே அந்த பானை தனியாக கொடுத்துருக்காங்க மடியில் லக்ஷ்மி மடியில் அழகாக குடம் அதில் காசு கொட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த லக்ஷ்மியோட வேலைப்பாடம் அவ்வளோ அழகாக நேச்சராக இருக்கும் அந்த கையில் இருக்கிற தாமரை தாமரைப்பூவிலேருந்து அபேகஸ்தம் வரதகஸ்தம் அந்த அம்பாளுடைய லக்ஷ்மியோட அந்த வஸ்திரம் இதெல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான லக்ஷ்மி லக்ஷ்மி நரசிம்மர் நிறையா பேர் வந்து சின்ன சைஸ் வேணும் எனக்கு வீட்டில் நான் அனைத்தும் வழிபடுறதுக்கு எனக்கு மூணு இன்ச்சில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பஞ்சலோகத்தில் வர்றது ரொம்ப ரேராக இருந்தது இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் மூணு இன்ச்சு உயரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் பஞ்சலோகத்தில் நாகாபரணம் சுடின் லக்ஷ்மியை தயாரை மடியில் வச்சு அவ்வளோ அழகாக நரசிம்ம பெருமான் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய கோலம் வேல் வழிபாடு ரொம்பவே பேர் ரொம்ப பேர் விரும்பி ஆசையாக பண்ணுறாங்க அந்த வேல் மட்டுமே பூஜை பண்ணுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்காகவே வேல் தனியாக பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் பத்து இன்ச்சு வேல் அதில் ரெண்டு இன்ச்சு ஹைட்டு கூட வச்சு திருவாச்சியோட ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வேல் பூஜைக்கும் சரி நம்ம வீட்டு பூஜை ரூம்ல ரெகுலராக வச்சு பூஜை பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வேல் பஞ்சலோகத்தில் மகாமேரு எனக்கு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெ மூணு இன்ச்சு உயரத்தில் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்காகவே ரொம்ப குட்டியாக வர வச்சுருக்கக்கூடிய மகாமேரு ஒரு இன்ச்சு தான் இதோட வந்து அளவு வந்து ஒரு இன்ச்சு தான் இந்த மகாமேரு ரெண்டு இன்ச்சு மகாமேரு மூணு இன்ச்சில் மகாமேரு மகாமேரு வந்து அம்பாலுடைய பீடம்னு சொல்லுவாங்க ஸ்ரீபுரம் ஸ்ரீபீடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த மகாமேருவை தான் மகாமேரு வழிபாடு அப்படின்றது அம்பாள் பரிபூரணமாக எல்லா அம்பாலையும் வழிபடுறதுக்கான வழிபாடு அதனாலேயே அம்பாள் முன்னாடி இந்த மகாமேரு வச்சு அது மேலே குங்குமம் போட்டு அர்ச்சனை பண்ணுறது அவளுக்கு ஆராதனை பண்ணுறதுன்றது ரொம்பவே விசேஷம்னு சொல்லி எல்லார் வீட்லேயுமே இப்போ மகாமேரு வாங்கி வைக்கிறாங்க அந்த வகையில் வீட்டில் வைக்கிற மாதிரி ரொம்ப குட்டி குட்டி சைஸு இப்போது நம்மளுடைய விளக்கடைக்கு வந்திருக்கு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் இதோடய ஹைட்டு வெயிட்டு டீட்டெயில் எல்லாமே அதில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்போம் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய விளக்கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டுருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் இமிடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்